வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா, நான் வந்து சமையல்ல இருந்து நார்மல் ஜென்ரல் விலாகுக்கு மாறி இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று என்னென்னா, நடுவில் நடுவில் கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லாமல் போயிடுது. அதனால தான் இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வெஜிடபிள் ரைஸும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்கேன். வித் முட்டை பாயில்டு எக்கெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குருமா பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வத்தல் இருக்குது. ஆமாம், இப்போ நான் வந்து இந்த சாப்பாடை தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு. அதனால் இன்றைக்கி நான் இது நான் சாப்பிட்றேன். பாருங்கள், இதை பாருங்கள், நான் வந்து சமைச்சிட்டு. இதுதான் வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வத்தல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், குருமா குருமா பாருங்கள். முட்டை காயெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கார்ன் எல்லாம் வச்சு ஒரு குருமா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இதுதான் என்னோட சாப்பாடு. இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் நான் சாப்பிட போகிறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் குருமா வித் எக்கு போட்டிருக்கேன். வெஜிடபிள் குருமான்னு சொல்லக்கூடாது, ஆனாலும் குருமா. இது தொட்டுக்கிறதுக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்னென்னா, இந்த மாதிரி சத்தா எல்லா காயெல்லாம் போட்டு ஒரு புலாவு பிரியாணி இல்லை வெஜிடபிள் ரைஸு இந்த மாதிரி பண்ணி நம்ம வீட்டிலே நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். சூப்பராக இருக்கு. பரவாயில்லையே, நானும் இப்படியெல்லாம் சமைச்சிருக்கிறாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, என் பேரன் தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்காப்புல, அதனால தான் அவர் கலந்துக்க முடியல. என் பேத்தி ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கா, அவளும் வெளியில் வரல. பிள்ளைங்கள்லாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால யாருக்கும் என் கூட உட்காந்து சாப்பிட முடியல. நான் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நான் தனியாக இல்லை, உங்கள் எல்லாரோடையும் உட்காந்து தான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ நீங்கள்லாம் என்னை பார்த்துட்ருப்பீங்கள்ல நான் சாப்பிட்றத, அப்போ நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்து நான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்றேன். என்ன, உங்களுக்கும் ஒரு வாய் தரேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இதுக்கெல்லாம் டைமே இருக்காது. காலையில் போனால் ராத்திரி ஆகிடும் வரத்துக்கு. அப்போ அடிக்கடி உங்களையெல்லாம் பார்க்குறது எனக்கு கஷ்டம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னென்னா, டெய்லி உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது பேசி உங்களோட எல்லாம் இருக்கணும்னு ஆசை. ஆனால் இப்போ என்னால் முடியல. சீக்கிரமாகவே நம்ம எல்லாருமே கலந்துருக்க மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம், அதில் நீங்கள் எல்லோரும் கூட கலந்துக்கணும். நான் கூப்பிடுவேன், உங்களுக்கு முகவரி அனுப்புவேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லோரும் வாங்க, எஸ்பெஷலி லேடிஸு, முக்கியமாக அவங்க தான் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.